வணக்கம். ஜனவரி 22 சுவாரஸ்யமான செய்திகள். முதல்ல டெராஃபார்மோடைய ஓனர் வந்து அரெஸ்ட் பண்ணி டெராஃபார்ம் வந்து பேங்க்ரப்சி அதாவது திவால் ஆக போகிறோம் அப்படின்னு கவர்மெண்ட் கிட்ட போய் சாப்டர் 11 வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த கேஸ் வந்து ஹியரிங்க்கு வருது. யூஎஸ்டி அப்படின்னு ஒரு கிரிப்டோ கரன்சி அவங்க அந்த இது வந்து மூணாவது கிரிப்டோ கரன்சி. நான் வந்து ஒரு வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா போட்டு தள்ளுற மூணாவது கிரிப்டோ கரன்சி நிறுவனம் இது. அடுத்த செய்தி, சோலார் எட்ஜ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், எங்களுக்கு வந்து சேல்ஸே இல்லைப்பா, அந்த அளவு இல்லை சோலார் டிமாண்டே கிடையாது, ஏன்னா சைனாலேயும் பிரச்சனை, அமெரிக்காலேயும் போன மாதம் அந்த க்ரூஸ் அந்த மாதிரி அந்த ஈவிலாம் வந்து அந்த அளவு பாப்புலர் ஆகலை, ரேட் வந்து ஏறி போச்சு, அதனால் எங்களால் எதுவுமே விற்க முடிலன்னு சொல்லி 900 பேரை வேலையை விட்டு அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட அவங்களுடைய மொத்த ஊழியர்களில் 16%. என்ன ஒரு இதில் ட்விஸ்ட்னா, இவங்க எந்த நாட்டு கம்பெனி அப்படின்னு கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்ததாக கல்ஃப் ஆஃப் ஏடன் அப்படிங்கிற ஒரு இடத்துல ரெண்டு யூஎஸ் சீல், சீல் அப்படின்னா சீ ஏர் லேண்ட், அதை சேர்ந்த அந்த படையை சேர்ந்த ரெண்டு பேர் சில போட்டை எடுத்து அதில் ஆயுதங்களோட ரைடுக்கு போயிருந்தாங்க. அவங்கள வந்து காணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ நாள் தேடினதுக்கப்புறம் ஜப்பானும் அமெரிக்காவும் சேர்ந்து இவ்வளோ நாள் தேடினதுக்கப்புறம் அவங்க வந்து டிசீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, வந்து அவங்கள ரிசர்ச் அவங்கள வந்து சர்ச் பண்ணி எங்கேயாவது கிடைக்கிறாங்களா அப்படின்னு தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கல்களையும் தெரிவிச்சிருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட 2021000 சதுரடி கடல் பரப்பில் வந்து அவங்கள தேடியிருக்காங்களாம். ஸோ அந்த போன ரெண்டு சீல் வீரர்கள் வந்து என்ன ஆனாங்க அப்படின்னு செய்தி இல்லை. அடுத்த செய்தி, ரஷ்யாவுடைய யூஎஸ்டி லூகா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பால்டிக் சீல இருக்குது. அது என்னன்னா இவங்களுடைய எண்ணெய்களை வந்து எடுத்து ரிஃபைன் பண்ணி சுத்தப்படுத்தி அங்கேருந்து தான் வந்து எக்ஸ்போர்ட்டிங் நடக்கும். அந்த இடத்த வந்து ஒரு ட்ரோன் வச்சு அடிச்சிருக்காங்க அப்படின்னு நியூஸ் சொல்லியிருக்காங்க. யுக்ரைன் தான் அடிச்சிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் கன்ஃபார்ம் ஆகலை. அதனால் இப்போ டெம்பரரியாக அந்த இடத்துல எக்ஸ்போர்ட் ஆகிறதெல்லாம் நிறுத்தியிருக்காங்க. இப்போ பார்த்தோன்னா அந்த இடம் எரிஞ்சிட்ருக்கிறத தான் படத்தில் பார்க்குறோம். அந்த பால்டிக்ஸி எங்கே இருக்குது, இந்த யூஎஸ்டி லூகா காம்ப்ளெக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த மேப்பில் பாயிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ராமர் கோயில் இன்றைக்கி திறக்கிறாங்க, அதுக்கு இந்திய தூதரகம் வெளிநாடு இருக்கிற பல நாடுகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கு. அதில் ஒன்று தான் சவுத் கொரியா. சவுத் கொரியாவை சேர்ந்த ஒருத்தர் கிம் சில் சூ அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து அழைப்பு எடுத்திருக்காங்க. அவருக்கும் ராமர் கோயிலுக்கும் ரொம்ப நெருங்கின சொந்தம் இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்படி சவுத் கொரியா ஒருத்தருக்கு வந்து இங்கே நெருங்கின சொந்தம் இருக்க முடியும் அப்படின்னா, அயோத்தியாவுடைய இளவரசி சவுத் கொரியாவுடைய ராணியா, அதாவது குவீன் ஹியோ படத்தில் பார்க்கணும் இல்லையா, இவங்க வந்து ஒரு காலத்தில் அயோத்தியாவுடைய இளவரசியாக இருந்தாங்களாம். இவங்க அப்பா தான் அயோத்தியாவை ஆண்டுட்டு இருந்தாங்களாம். இவங்க இங்கேருந்து கிளம்பி சவுத் கொரியா போய் அதுக்கப்புறம் அங்கேயே செட்டில் ஆகி அந்த கரக் டைனஸ்டி அப்படின்னு அவங்களுடைய அந்த பரம்பரை வந்து அங்கே வர ஆரம்பிச்சதுனால குவீன் ஹியோவுடைய தாத்தா அப்பா தான் வந்து அயோத்தியாவுடைய மன்னராக இருந்திருக்காங்க. அதனால இப்போ அந்த பரம்பரையில் ஹியோ பரம்பரையில் இருக்கிற ஒருத்தர் தான் வந்து சில் சூ அப்படிங்கிறவர், அவருக்கு அழைப்பு எடுத்திருக்காங்க. அடுத்தது சைனா டைவான்லேருந்து வந்திருக்கிற செய்தி என்னன்னா, சைனாவுடைய பலூன் டைவானுடைய நிலத்துக்கு மேலே பறந்துருக்குப்பா அப்படின்னு டைவான் சொல்லியிருக்காங்க. 6 பலூன் பறந்துருக்கான். சைனாட்ட கேட்கும்போது எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது, இது வந்து யாரோ பசங்க ஏதோ விளாடினதாக இருக்கும், அங்கேருந்து அந்த மாதிரி வந்திருக்கோம், நாங்களாம் ஒன்றுமே பண்ணலையேன்னு தைவான் சொல்கிறாங்க. இல்லைப்பா இது வந்து ஸ்பை பலூன் தான், அமெரிக்காவும் ஆமாமா அவன் வந்து உலவாலை தான், அவன் ஸ்பை பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த தைவானையும் சைனாவையும் பிரிக்கிறது ஒரு பார்டர் இருக்குது ஸ்ட்ரைட்டு, அதை தாண்டி வந்து இது சொல்லுவோம் இல்லையா, இது எந்த இடலையை தாண்டி நீ வராத, ஓ இலையை தாண்டி நான் வரமாட்டேன்னு, அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. அதை தாண்டி தான்ப்பா அடிக்கடி அவங்களுடைய ஜெட்டு எல்லாம் பலூன்லாம் பறக்குது அப்படிங்கிறாங்க. சைனா என்ன சொல்கிறாங்க, அந்தமாரி ஒரு இடமே கிடையாது, நான் அந்தமாரி ஒரு லைன்லாம் பார்டர்லாம் வைக்கலை, நீ எனக்கு தான் சொந்தம், சைனாவோட சேர்ந்தது தான் டைவான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்னவோ இன்றைக்கி பார்த்த செய்திகளில் சில முக்கியமான செய்திகள் மட்டும்தான் எடுத்து சொல்லியிருக்கேன். நம்ம பார்த்துக்கோங்க, ஹெல்த்து தான் முக்கியம், ஆரோக்கியமே முக்கியம். மீண்டும் சந்திப்போம், அது வரைக்கும் வணக்கம்.